இப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் தான் இது இது ஃபுல்லாக நம்ம கூடை சுற்றி நம்ம போட போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் கரெக்டாக ஒரு டைமண்ட் விட்டு ஒரு டைமண்ட் அந்த மாதிரி நான் எட்டு ஃப்ளவர் நான் போட்டிருக்கேன். அந்த எட்டு ஃப்ளவர் நான் போடுறதுக்காக நான் குறிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா டக்குன்னு நமக்கு இதாகிடும், அதனால் வயர்லாம் பாருங்கள் நாட் போட்டு வச்சுருக்கேன். அந்தந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஃப்ளவர் போடணுன்றதுக்காக நான் நாட் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். கரெக்டாக அங்கே பாருங்கள், இதுலேருந்து ஒரு டைமண்ட் தள்ளி இன்னொரு டைமண்ட், இதுலேருந்து ஒரு ரெண்டு டைமண்ட் தள்ளி இந்த டைமண்ட், இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நான் ஃப்ளவர் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். போன வீடியோலேயே நான் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி எல்லோ கலர் எடுத்திருக்கேன், எல்லோ கலரில் எட்டு ஃப்ளவர் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த நாட்டை நம்ம அவுத்தரலாம். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி உள்ள ஒட்டு வயரை இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு திரும்பவும் பாருங்க, இந்த ஃப்ளவருக்குள்ள விட்டுட்டு இந்த பக்கமா உள்ள சொறி விடுங்க. நின்றுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உள்ள அப்படியே வயரை சொறி விட்டுற வேண்டியதுதான். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வயரை உள்ள சொறி விட்டுக்கோங்க. நம்ம ஒரு ஃப்ளவர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தும் இதே மாதிரி தான். இதே மாதிரி தான் வயரை உள்ள சொருவி இப்போ நம்ம ஒரு சைடு ஃபுல்லாகவே பாருங்க ஃப்ளவரை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணுவோம். இப்போ இந்த வயரை நம்ம கழட்டி விட்டுறலாம். இந்த வயரை அந்த ஊழ்ஸில் விட்டுட்டு பாருங்கள், திரும்பவும் இந்த ஊழ்ஸ்லையே திரும்ப ரெண்டாவது ஊழ்ஸில் விட்டுட்டு அடுத்து இந்த ஃப்ளவருக்குள்ளே விட்டு திரும்பவும் நம்ம இந்த ஹோல்ஸ்லேயே விட்டணும். விட்டுட்டு வயரை இந்த பக்கம் லைட்டாக இழுத்துக்குவோம். பாருங்க, இழுத்து விட்டுட்டு நம்ம வயரை இந்த மாதிரி உள்ள இப்படி ஜாயின் பண்ணி விட்டுறணும்.
இப்போ நம்ம வயரை ஃபுல்லாக உள்ளே சொருவிட்டோம். இப்போ அடுத்து இந்த பக்கம் நம்ம ஃப்ளவர் ஜாயின் பண்ணுவோம். இப்போ இந்த வயரை எடுக்காமே நம்ம அப்படி ஈஸியாக இது பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ திரும்பவும் உள்ள வயரை நம்ம சொருவி விட்டுற வேண்டியதுதான். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபுல்லாக சொருவி விட்டாச்சு. இப்போ அடுத்த ஃப்ளவர் இப்போ அடுத்த அதே மாதிரி தான். பாருங்க, எட்டு ஃப்ளவருமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். சுத்திலும் பாருங்க, எட்டு ஃப்ளவருமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். எட்டு ஃப்ளவர் வந்து கரெக்டா இருக்கு. ஏன்னா ரொம்ப நெருக்கி நெருக்கி வச்சோம்னா நல்லா இருக்காது. பாருங்க, இப்ப பாருங்க நல்லா இருக்கும். அழகான கூடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இங்கேயும் மூணு ஃப்ளவரு. இப்போ சுற்றிலும் இதை சேர்த்து 9 ஃப்ளவர். இப்போ நம்ம 8 ஃப்ளவர் வச்சுக்கிறோம். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று ஆல்ரெடி நான் வச்சுருந்தோம். அதை சேர்த்து 10 ஃப்ளவர். இந்த லைனில் மட்டும் 10 ஃப்ளவர் இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவேவும் நம்ம 2 ஃப்ளவர் நம்ம ஜாயின் பண்ணியிருந்தனால மிச்சம் 8 ஃப்ளவர் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம். எல்லோ கலர் வந்து மொத்தம் இந்த வரிசையில் வந்து 10. இதை மேலே இருக்கிற 2 ஃப்ளவர் சேர்த்தா எல்லோ கலரில் 12 ஃப்ளவர் வரும். இந்த லைனில் மட்டும் இப்போ 10 இருக்குது. இந்த மாதிரி தான் வைக்கலான்னு பார்த்தேன். இந்த நெல்லிக்காய் ஃப்ளவர் வந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று வைக்கலாம்னு பார்த்தேன். ஆனால் இதே இங்கே போட்டிருக்கோம். இது வந்து இங்கே வச்சா இதே கலருக்கு தெரியாது. அதனால தான் நான் எல்லோ கலர் வயரில் நான் கட் பண்ணி வயர் இது ஃப்ளவர் பண்ணி நான் போட்டிருக்கேன்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கறதுக்கே கூட நல்லா அழகா இருக்கு. நல்ல மாடலாவும் நல்ல அழகாவும் இருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.